வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ தொகுப்பில் நாம் ஒரு இம்பார்ட்டன்ட் செய்தியை பற்றி பார்க்கலாம். டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வில் மறுபடியும் முறைகேடு நடந்துள்ளதா? ஸோ இந்த தகவல் புதிய தலைமுறையில் இன்று காலை 10:40 ரிலீஸ் பண்ணாங்க. இதை பற்றி நம்ம சேனலில் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். ஸோ இந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 முறை ரத்தாகி இந்த முறை மீண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ ஒரு நாள் தேர்வு 8ஆம் தேதி வெற்றிகரமாக முடிந்ததுன்ற நிலைமையில் பார்த்தீங்கன்னா அன்று ஈவினிங் ஸோ கொஷின்ஸ் எல்லாமே ஒரு 5 மணிக்கு தேர்வு முடிந்தது என்றால் 5:13 அதற்கு உண்டான விடைகளுடன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3 முறை ரத்தாகி நடத்தப்பட்டு வரும் தேர்விலும் முன்கூட்டியே வினாத்தால் வெளியானதாக புகார். ஸோ இதை பற்றி இந்த தேர்வுத்துறை என்ன முடிவு எடுக்கும் என்னன்றது பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த தேர்வு வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வெளியாகிடுது. ஸோ வினாத்தாள் வெளியாகி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி 5:13 அதை அவங்க படித்து 5:13 வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க அஃபீஷியலான தகவல். இந்த மாதிரி தான் வினாத்தாள் வெளியாகியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வினா வெளியானது பற்றி ஒரு முழு விசாரணை நடைபெறும் அப்படின்ட்டு டிஆர்பியோடைய தரப்புலேருந்து, ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய தரப்புலேருந்து உடனடியாக செய்திக்குறிப்பில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த புதிய தலைமுறையில் இன்று வெளியானது. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு தாள் முன்கூட்டியே வெளியானது பற்றி விசாரணை விரிவாக நடத்தப்படும் அப்படின்ட்டு டிஆர்பி அவங்க தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனை வச்சு தான் இப்போ எப்படி ரிலீஸ் பண்ணாங்க, எப்படி திரும்பவும் முறைகேடில் ஈடுபட்டாங்க, எல்லா தகவலும் கூடிய விரைவில் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, இந்த பாலிடெக்னிக் ஒரு எக்ஸாமுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமான்றது தெரியல. மொத்தம் பார்த்திங்கன்னா 1060 பணியிடங்களை நிரப்ப, ஸோ கம்ப்யூட்டர் கணினி வழியில் December 8 December 12 நடத்தப்படும் தேர்வை மொத்தம் பார்த்திங்கன்னா 1.38 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் வைஸாக டைம் ஸ்லாட் அலோகேட் பண்ணி ஏற்கனவே நடந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாமே குறைச்சி அங்கங்கே மையங்களை உருவாக்கி, ஸோ இவங்களுக்கு இவ்வளவும் மாற்றி இந்த தேர்வை இவ்வளோ அரசு வந்து ரிஸ்க் எடுக்குது. ஆனால் பட் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்குண்டான முடிவுகள் இந்த தேர்வு வாரியத்தின் கீழே ஒரு கண்ட்ரோலில் திரும்ப கிடைக்கப்படும் நான் நம்பலாம். ஸோ பொறுத்திருந்து பாருங்கள், ஸ்டே டியூன். அடுத்த அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.